அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து சபாநாயகர் அப்பாவு இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அவர் கூறுகையில் வருகிற அக்டோபர் 9 காலை 10 தமிழக சட்டப்பேரவை கூடும் என்றும் அன்றே நிதி மற்றும் மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்க தென்னரசு 2023-24 கூடுதல் செலவினங்களுக்கு மானிய கோரிக்கைகள் குறித்து விவரங்கள் தாக்கல் செய்ய உள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அப்போது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருக்கைகள் ஏதேனும் மாற்றம் வருமா என்ற செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அதில் எந்தவித மாற்றமும் இல்லை, பழையபடியே இருக்கைகள் அமைக்கப்படும். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக அதிமுக சார்பில் இருந்து எந்த கோரிக்கைகளும் மீண்டும் வரவில்லை என்று கூறினார். இதனால் எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அமரும் இருக்கைக்கு அருகே துணைத் தலைவர் இருக்கையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமர உள்ளார். இதற்கு முன்னதாக அதிமுக சார்பில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமார் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் அவர்தான் இந்த இருக்கையில் அமர வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு இருந்தது. அதற்கு பதில் கோரிக்கையாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து அதிமுக சார்பில் முறையாக எதிர்க்கட்சி துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது நான் தான், இதனால் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை மாற்றக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் என்பதால் அவரது கோரிக்கைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு முன் வரிசை இருக்கை ஒதுக்கப்பட்டது எனவும் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக மோதல் விவகாரம் சூடுபிடித்த நிலையில் திடீரென அதிமுக தலைமை தங்கள் கட்சியினரிடம் விமர்சனம் கூடாது என்று கட்டுப்பாடு விதித்துள்ளார்கள். இதை பார்த்து நெட்டிசன்கள் பருத்தி மூட்டை குடோனில் இருந்திருக்கலாமே என்று விமர்சித்து வருகிறார்கள். ஆண்மை காலமாக பாஜக அதிமுக இடையே சமூக உறவு இல்லை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய வார்த்தைகள் அதிமுகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதிமுக தலைவர்கள் பலர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்தார்கள். பாஜகவினர் கூட்டணி வேண்டாம் என்கிற அளவுக்கு விமர்சனங்கள் எழுந்தது. எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் அப்போது கடுமையாக விமர்சித்துக் கொண்டார்கள். அதன் பின்னர் டெல்லி பாஜக தலைமை இருவரையும் சமாதானம் செய்து கூட்டணி தொடர்பாக அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் ஆண்மையில் டெல்லிக்கு சென்று வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்போது அவரிடம் 15-20 சீட்டு பாஜக தரப்பில் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது இத்தனை சீட்களை தர முடியாது என எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியானது. எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய போது அண்ணாமலை பேரறிஞர் அண்ணா குறித்து பேசிய வார்த்தைகள் மீண்டும் அதிமுகவினரை கோபத்தில் ஆழ்த்தியது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அண்ணாவை எச்சரித்ததாகவும் அதன் பின்னர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதாகவும் அண்ணாமலை கூறினார். இதற்கு செல்லூர் ராஜா, சி வி சண்முகம், ஜெயக்குமார் உட்பட பல்வேறு அதிமுக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்தார்கள். ஒரு கட்டத்தில் ஜெயக்குமார் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணியை முடிவு செய்வோம் என்றும் அறிவித்தார். அதன் பிறகு அதிமுகவினரும் பாஜகவினரும் மாறி மாறி கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டார்கள். அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது கூட்டணியில் சலசலப்பு எதுவும் இல்லை, கூட்டணியின் தேவை அனைவருக்கும் தெரியும், இங்கேயும் டிவி ஏசி விஜிலன்ஸ் துறை இருக்கிறது, அனைவருக்கும் இங்கே பாதுகாப்பு தேவைதான், தனி மரம் என்று தோப்பாகாது, கூட்டணி அனைவருக்கும் தேவைதான், முன்பு இருந்தது போல் பெரும் தலைவர்கள் இருந்த காலம் இல்லை இது, எனவே இப்போது அனைவருக்குமே கூட்டணி தேவை இருக்கிறது. அதே நேரம் டிவிஏசி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறை மீது இங்கே அனைவருக்கும் பயம் இருக்கிறது, நான் யாரையும் மிரட்டவில்லை, டிவிஏசி எனது கட்டுப்பாட்டில் இல்லை, நான் முதல்வரும் இல்லை, எனக்கு கூட்டணி வேண்டாம் என்பது என்ன பேச்சு, இது என்ன போக்கு, கூட்டணி வேண்டாம் என யாரும் சொல்ல முடியாது, தனி மரம் தோப்பாகாது, அனைவரையும் அரவணைத்தே செல்ல வேண்டும், எல்லோருக்கும் எல்லோரும் தேவை, தனி மரத்தை வைத்து கொண்டு இருப்பேன் என்று புயல் வரும் போது அந்த தனி மரம் காணாமல் போகும் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார். இந்த நிலையில் கூட்டணி குறித்தோ பாஜக குறித்தோ பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்று அதிமுக நிர்வாகிகள் அதிமுக தலைமை உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கூட்டணி நிலைப்பாட்டை அதிமுக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ள நிலையில் வேறு யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என அதிமுக தலைமை வலியுறுத்தி உள்ளது என்றும் அதிமுகவின் இந்த உத்தரவு மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மூலம் அதிமுகவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் செய்தியாளர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலுக்கு பின்னர் அதிமுக தலைமை வெளியிட்டதாக வெளியான செய்திகள் பார்த்து நெட்டிசன்கள் பருத்தி மூட்டை குடோனில் இருந்திருக்கலாமே என்று கமெண்ட் செய்து கொண்டு வருகிறார்கள்.